ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு மர்மமான ஏரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏரியில் தண்ணி குடித்தா அந்த பறவைகள் விலங்குகள் கொஞ்ச நேரத்துலேயே கல்லாக மாறிடுமாம். அந்த அளவுக்கு இந்த ஏரியில் என்ன இருக்குது, இந்த ஏரியோட மர்மம் தான் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்ரான் ஏரி கிழக்கு ஆப்பிரிக்காவின் தான்சானியாவில் தான் இந்த ஏரி இருக்குது. இது 3 மீட்டர் வரை ஆழம் கொண்டது. மழைக்காலத்தில் நாட்ரான் ஏரி 57 கிலோமீட்டர் நீளமும் 22 கிலோமீட்டர் அகலமும் கொண்டிருக்குமாம். நிக் பிராண்ட் அப்படிங்கிற புகைப்பட கலைஞர் ஒருவர் அந்த பகுதி வழியாக புகைப்படம் எடுக்க வந்தப்போ இந்த நாட்ரான் ஏரியை பார்த்துருக்காரு. அப்போ தான் அவர் அந்த விசித்திர விஷயத்தை கவனிக்கிறாரு. என்னென்னா, இந்த ஏரிக்கு பக்கத்தில் நிறைய பறவைகள் விலங்குகள் சிலைகள் இருந்திருக்கு. இங்கே எப்படி சிலைகள் வந்துச்சுன்னு கிட்டக்க போய் பார்த்தப்ப தான் அந்த விலங்குகள் பறவைகள்லாம் வினோதமான முறையில் உறைஞ்சு போய் சிலையாகிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் அந்த விலங்குகள் பறவைகள் எல்லாம் போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டிருக்காரு. அதுவும் சம வைரலாக பரவி இருந்திருக்கு. இந்த வினோத விஷயத்தை கேள்விப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போதான் பல விஷயங்களை கண்டுபிடிச்சு வெளியிட்டாங்க. என்னன்னா, அந்த ஏரியில சோடியம் கார்பனேட் அதிகமாக கலந்துருந்துருக்கு. எதனாலன்னு பார்த்தப்போ அந்த ஏரியோட வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருந்திருக்கு. உயர் வெப்பநிலை காரணமாக இந்த ஏரியோட நீர் ஆவியாகி சோடியம் கார்பனேட் ஏரியில தங்கியிருக்கு. இதனால இந்த ஏரியோட நீரின் காரத்தன்மை pH 12க்கும் மேலே இருந்திருக்கு. அதனால இந்த ஏரி நீரை மக்களும் விலங்குகளும் குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஏரியோட தண்ணீர் அடர் சிவப்பு நிறமாகவும் சகதி அதிக நிறைஞ்சதாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஏரி சுற்றி இருக்கிற மலைகளில் இருக்கிற எரிமலைகள் நெருப்பு வெளியிடும் போது செந்நிறமுள்ள சோடியம் கார்பனேட் சிறிய அளவில் கால்சியம் மக்னீசியம் இருக்கிற எரிமலை குழம்பு வெளியாகி ஏரி நீரில் கலக்குது. அதனால தான் இந்த நேரத்தில் இருக்குதாம். மேலும் இந்த ஏரியில் எந்த விலங்கு தண்ணி குடித்தாலும் இதனால தான் அது உறைஞ்சு போய் இறந்துருமாம். ஆனால் ஒரு உயிரினத்தை தவிர, அதுதான் நாரைகள். நிறைய நாரைகள் இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுமாம். ஆனால் அந்த நாரைகளுக்கு மட்டும் ஒன்றும் ஆகுறது இல்லை. அதுக்கான காரணம் மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஓகே, நீங்கள் இந்த ஏரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம கியூரியாசிட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நன்றி.